Hi friends, welcome back to our channel Friendly Vlogs Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல டிராவல் vlog-ஏ கண்டினியூ பண்ணி பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம காரைக்குடியில இருக்கிற ஒரு சில கோயில்கள் அப்புறம் டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே சுத்தி பார்த்துட்டு நம்ம மதுரைக்கு வந்துட்டோம். சோ இன்னைக்கு வந்து காலையில எந்திரச்சதுமே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். சோ சாமி தரிசனம் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா vlog கண்டினியூ பண்றேன். மதுரை மல்லி, மதுரைக்கே ஃபேமஸான மல்லிகைப்பூ வாங்கியாச்சு. என்ன ஒன்று கொஞ்சம் பூத்துருக்கு, ஈவினிங் டைமில் வாங்கினா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம காலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தரிசனம்லாம் முடிச்சுட்டு நம்ம மெயினாக மதுரைக்கு எதுக்கு வந்தோம், ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண தான் வந்தோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற ஹாலுக்கு வந்துட்டோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் பாண்டி கோயில் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே நிறைய மண்டபம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மண்டபத்தில் தான் ஃபங்க்ஷன் நடக்குது. இது வந்து ஒரு காது குத்து விழா. ஃபங்க்ஷனில் பசங்களை எடுத்த பிக் தான் இது. ஸோ அதை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு கடா விருந்து இருந்தது. விருந்தில் என்னென்ன மெனு இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஊர் ஸ்டைலில் தலைவாழையில் போட்டு விருந்து பரிமாறினாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரூட் அன்னாச்சி பழம் வச்சுருந்தாங்க, கூட தயிர் பச்சடி, முட்டை ஆம்லேட், சிக்கன் 65, கூடவே போட்டி ஃப்ரை, அது மட்டும் இல்லாமல் ஊறுக்காய் வச்சுருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக மெயின் கோர்ஸ் வந்து ரைஸ் தான், ஒயிட் ரைஸ் தான். ஸோ ஒயிட் ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு கூடவே மட்டன் ஃப்ரையும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வழக்கம் போல் ரசம், மோர், அப்புறம் ஃபைனல் டச்சாக பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ். ஸோ செம சூப்பராக இருந்துச்சு விருந்து. விருந்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி ரிட்டர்ன் திருச்சி வர வழியில் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே கல்லணை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ வண்டியை இப்போ அந்த பக்கம் திருப்பியாச்சு. ஸோ அங்கே போயிட்டு பசங்க என்னென்ன அட்டகாசம் பண்ணுறாங்கன்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறவாங்க. நீ தப்பு பண்ணா உன்னடினா நீ தப்புதான் கை உள்ளாடி விட்டாடி ஆடி போடுவா கை. கல்லணைக்கு ரெண்டு வழி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வழி. இந்த இடத்துல வந்து டூரிஸ்ட் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ மெயினான கல்லணை ஸ்பாட்டுக்கு போனோன்னா இன்னொரு வழி இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்பி மெயினான ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். மங்கி எல்லாம் இருக்குது, ஜஸ்ட் டேடி கை பிடிச்சிக்க. தெரியலையே. இப்போ நாங்க கல்லணை ரீச் ஆயிட்டோம். இது தான் கரிகாலம். போலாம்
ஃபைனலாக தண்ணியில் செம்ம ஆட்டம் போட்டாச்சு. எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே ஒரு பார்க் செட்டப் இருந்தது, அங்கே வந்து நிறைய ரைட்ஸ் இருந்தது, அதெல்லாமும் பசங்க என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து கரிகாலனோட மணிமண்டபம் ஒன்று இருக்குது, ஸோ அதுக்கு வந்திருக்கோம். இதெல்லாமே பார்த்து முடித்தோன்னே நம்ம கிளம்ப வேண்டியது தான். கல்லணை ட்ரிப் இதோட முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் போக போகிறோம். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். வழக்கமாக போகிற சேம் டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பசங்க பார்க்காத டூரிஸ்ட் ஸ்பாட்டாக பார்க்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ட்ரிப் பிளான் பண்ணி நாங்கள் வந்திருந்தோம். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.